this could be us. So back to what I was saying. This could be us. வணக்கம் கிளாஷர்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தண்டர் நைட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பற்றி நம்முடைய டிகேஜ் 15 அக்கௌண்ட்டில் இருக்கும், சாரி டிகேஜ் 14 அக்கௌண்ட்டில் 15 போயிட்டுருக்க போக வேண்டியது. ஸோ நம்ம வந்து இதில் பற்றி நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணோம் லாஸ்ட் பற்றி ரெண்டு நாள் வீடியோ போடுறதுனால. ஏகேஸில் பார்த்தீங்கன்னா அந்த 4-star பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து 5th போயிட்டுருக்கு. ஸோ 12 days பார்த்தினா வந்துடும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா பெட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லஸ்ஸியை பற்றினா ரெண்டாவது லெவல் போட்டிருந்தோம். பெட் ஹவுஸ் பற்றி அப்கிரேட் பண்ணலாமா வேணாமா அப்புறமா பார்த்துப்போம், கொஞ்சம் பொறுமையாக பார்த்துவோம். அதுக்காக ரொம்ப டைம் எடுக்குது, 14 days ஆகி அப்பா ரொம்ப டைம் ஆகும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் புதுசாக பண்ணல கைஸ், கொஞ்சம் வால்ஸ் மட்டும் இங்கே அப்கிரேட் பண்ணியிருந்தோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா அதான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் லூட் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. இல்லை என்ன கேட்குறாங்கன்னா, கேன் யூ வின் த வேலண்டைன்ஸ் டே சேலஞ்ச் அப்படின்னு கேட்டு, அல்லைனா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிரேக்காக இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு, பிரேக் ஹார்ட் வித் தீஸ் பியூட்டிஸ் அண்ட் பீஸ்ட் அஸ் யூ ஹட் 3-star இந்த சேலஞ்ச் மேட் பை யுவர் கண்டென்ட் கிரியேட்டர் ட்ராம்பிள் டேமேஜ். யாருன்னு தெரியல, புதிய ஆளாக இருக்காப்பில் ட்ராம்பிள் டேமேஜ். ஸோ பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிக் ஹார்ட்டட் ஈவெண்ட் வந்திருக்கு, ஹேஸ்டி லூன் வந்திருக்கு, பா சரியான ரிவார்ட்ஸ் நமக்கு டெஃபினட்டாக இது வேணும். ஸோ எனக்கு கன்ஃபார்மாக இந்த ஈவெண்ட் இது வேணும். வேணும் சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 10 attacks தானே, ரெண்டு நாளாக கம்ப்ளீட் பண்ணலாம். பட் பார்த்தீங்கன்னா இங்கே பிறகு பூஸ்ட் வேறு போட்டுவிட்டேன். அந்த பூஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அது வந்தாலும் பார்க்க முடியும். வண்டாம் பாய்ஸ் இந்த சிம்பிள் போட்டு இவன் வேறு அடிக்கடி வந்து நம்மளை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா புக் ஆஃப் ஹீரோஸ் ஒன்று வாங்கிட்டு, ஸோ ஓகேவா என்ன பண்ண போகிறேன் என்றால் நம்முடைய ராயல் சேமினை லெவலப் பண்ண போகிறோம். ஈஸியாக பண்ணிட்டோமா அவ்வளோதான். இப்போ ராயல் சேம்பியன் இன்னும் பார்த்தீங்கன்னா 5-7 லெவல் தான் போகப்பில். எப்படி சூப்பரா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வால்ஸ் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிப்போம். ஓகே ஓகே, ஒரு வால் அப்கிரேட் பண்ணிப்போம் அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. கொஞ்சம் லூட்ஸ் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்துக்கலாம். ஸோ கிளான் வார்களோட டே எண்டுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த அட்டாக் நான் வந்து ஓகே நம்ம வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அந்த அட்டாக்கு. ஓகேவா, இது இதோட சமாச்சாரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, கம்மிங் டு த நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி இந்த சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ண அப்படிங்க பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் போர்ஷன் தராங்க நினைக்கிறேன். ஓகே கை, ஸோ இந்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேம்பிள் டேமேஜ் அப்படிங்கிற ஒருத்தண்ட வந்திருக்கு. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா 12 super archer, 3 golem, அப்புறம் கிங் குவீன் வார்டன், அப்புறம் ராயல் சேமன் இருக்குது, 4 earthquake spell இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், ஒரு இன்விசிபிலிட்டி ஸ்பெல் டவர், 2 single target இன்ஃபர்னோ, 2 monolith, 2 scatter shatter வேறு இருக்குது. ஸோ இது எப்படி டேக் டவுன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சீசிலண்டாரம் ட்ரூப் வருமே. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு earthquake spell, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு earthquake spell, அப்புறம் இங்கே ஒரு earthquake spell, அப்புறம் இங்கே ஒரு earthquake spell, earthquake spell போட்டு நம்முடைய இங்கே ஒன்று இங்கே ஒன்று, மொத்தம் 4 நம்முடைய சூப்பர் ஆச்சர் டிப்ளாய் பண்ணிப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மிஸ் ஆயிடுச்சு இருங்கிருங்க. ஓகே, இங்கே ஒரு சூப்பர் ஆச்சர். ஓகே, ஸ்கேட்டர் ஷாட்டர் கனெக்ட் ஆகிரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்கேட்டர் ஷாட்டர் கனெக்ட் ஆகலை, ஒரு ஸ்கேட்டர் ஷாட்டர் மிஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா மோனோலித்தை தூக்குறதுக்கு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா மோனோலித்தை தூக்குறதுக்கு அவ்வளோதான். ஓகே, டவுனில் ஓரளவு டேமேஜ் ஆகிருக்கும் என்ன தெரிஞ்சு. இங்கே ஒரு சூப்பர் ஆர்ச்சர் அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சர் டவர்கிட்ட ஒரு சூப்பர் ஆர்ச்சர், ஏகப்பட்ட சூப்பர் ஆர்ச்சர் விட்ருக்கோம். ஓகே, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், கொஞ்சம் டிஃபென்சஸ் கிளியர் ஆகிறது வரைக்கும். இந்த ஸ்கேட்டர் ஷாட்டர் மிஸ் ஆயிடுச்சு கைஸ், இந்த ஸ்கேட்டர் ஷாட்டர் எடுத்துருக்கணும் நம்ம, மிஸ் ஆயிடுச்சு. கரெக்டாக டிப்ளாய் பண்ணாத நம்மளோட தப்பு தான். ஓகே, இது இது இந்த ஒன்று காலியானதும் நம்ம பார்த்திங்கன்னா கோலத்தை வந்து டிப்ளாய் பண்ணிடுவோம். கிங், கோலம், குவீன், கிராண்ட் வார்டன். ஓகே ஓகே, கமான் உள்ள 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 எல்லாம் கூட்டமாக போங்க, கூட்டமாக. எங்கே போகிறாங்க எல்லாரும்? ஸோ ஓகே, மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராயல் சேமனை ஒரு பக்கம் டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ கிங்கோட எபிலிட்டி ப்ளஸ் வார்டனோட எபிலிட்டி, பிகாஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டார்கெட் இன்ஃபார்ம் நாங்கள் இருக்கனால சிக்கிச்சுனா சின்னாப்னு ஆக்கி விட்ருவோம். உள்ளண்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆர்ச்சர் கைஸ், கொஞ்சம் நஞ்சம் இல்லை கைஸ், எக்கச்சக்கமான ஆர்ச்சர்ஸ்.
கோலத்தை வேற போட்டு தவிடு பொடி ஆக்கிட்டு இருக்காங்க எல்லாமே. ஓகே கமான் கமான் அதாச்சு கிங்கு காலி நினைக்கிறேன், கிங்கு காலி ராயல் சேமனோட எபிலிட்டி 1 2 3. ஓகே ராயல் சேமன் ஒரே ஒரு அடி ஹிட்டு ஹிட்டு மட்டும் ஒரே ஒரு ஹிட்டு மட்டும் கொடுத்துருப்பா. ஓகே க்யூனோட எபிலிட்டி வந்து பாப்பப் பண்ண வேண்டியோன்னு நினைக்கிறேன் இப்போது. வேணாம் வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி அடிப்போம். ஓ டவுன் ஹால் காலி சூப்பர் கைஸ், வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் மாதிரி அடி வேற லெவல் அடி. எபிலிட்டி ஸ்வாக் பண்ணிடுவோமா, ஸ்வாக் பண்ணிடுவோமா, எபிலிட்டியை ஸ்வாக் பண்ணிடுவோமா, ஸ்வாக் அவ்வளோதான். அங்கே ஒரே ஒரு கடைசி எண்டில் மட்டும் ஒரே ஒரு இவங்க இருக்காங்க யார், டெஸ்ட்லாம் இருக்காப்புல. ஸோ காலி இட்ஸ் ஈஸி ட்ரிப்பிள்னு சொல்ல முடியாது, ஓரளவு நீங்கள் வந்து பிளான் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. ஸோ ரிட்டர்ன் ஹோம் கொடுத்துப்போம். ஸோ நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கலெக்டாக இருக்கும். நான் வேறு ஒரு பூஸ்ட் வேறு யூஸ் பண்ணேன் கிளான் வார் லீக்குக்கு, அதாவது இந்த ஹீரோஸ் பூஸ்ட் தான். ஸோ அது தேவைப்பட்டுச்சாங்க. ஸோ தேவைப்பட்டதுக்கு நான் பலனும் பார்த்தீங்கன்னா நல்லா கிடச்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கின் க்யூன் ஹார்ட் ஸ்கின் எனக்கு அந்தளவுக்கு பெருசாக பிடிக்கலை, யாருக்காவது பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க அவ்வளோதான். நமக்கு யாராச்சும் கோல்டு பாஸ் வாங்க ஸ்பான்சர் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ஸ்கின்னு நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஸ்கின் வந்துருக்குமே இங்கே. ஓகே ஏதாச்சும் ஸ்கின் வரல, பார்ட்டி எதுவும் வரல கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த தடவை பெருசாக எதுவும் வரல. ராகு சாம்பியன் வந்திருக்கு, சீனரியோ சீனரியோ வரல. ஸோ ஓகே அவ்வளோதான் அவ்வளோதான், மற்றபடி பேலன்ஸ் எதுவுமே கிடையாது. இங்கே என்னப்பா, ஸோ யாரும் நம்மளை இன்வைட் பண்ணிக்காங்க லிவிட். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடச்சிச்சா. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா லூட்டில் எவ்வளோ இருக்குது. ஸோ டார்க் லிக்சர் டெஃபினெட்லி யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து நிறைய கடன் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருந்துச்சு, மிஸ் ஆகி போயிட்டு இருந்துச்சு. பேட்டில் லாகில் வச்சு செஞ்சுருக்கானுங்க போலேயே, ஐயோ மூணு அட்டாக் வந்து சிதறச்சிட்டு போயிருக்கானுங்க. ஸோ நம்ம வர திருப்பி வர அட்டாக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்கமிங் கண்டஸில் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து தெரிவிக்கப்படுத்துகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அட்டாக் உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு எனக்கு தெரில. ஸோ என்ன நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேட்டர் ஷாட் இருக்கா ரெண்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு எர்த் கோஸ் ஸ்பெல் வச்சு இந்த ஸ்கேட்டர் ஷாட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் எடுக்கணும். அப்புறம் மோனோலித்து டேமேஜ் பண்ணணும், ரெண்டு மோனோலித்தையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சிங்கிள் டார்கெட் இன்ஃபர்னோ எல்லாம் இருக்குல்ல, ஸோ இதுக்கும் டேமேஜ் பண்ணணும். இந்த ஸ்பெல் டவர்க்கெல்லாம் சேர்த்து கொஞ்சம் டேமேஜ் எடுக்கணும் நாலு எர்த் கோஸ் ஸ்பெல் யூஸ் பண்ணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் இருக்குல்ல, ஸ்டோரேஜுக்கு பின்னாடி நீங்கள் இறக்குறீங்க அதோட ஆர்ச் டவரோட அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்கேட்டர் ஷாட்டில் விழணும். ஸோ அப்படி விழுந்தால் தான் ஸ்கேட்டர் ஷாட்டர் காலியாகும். இல்லை நான் பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம் ஸ்கேட்டர் ஷாட்டர் நம்ம வந்து லாஸ்ட் டைம் மிஸ் பண்ண மாதிரி. ஸோ அதே மாதிரி இங்கேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு ஒரு ஆர்ச்சரில் ரெண்டு ஆர்ச்சர் டிப்ளை பண்ணுறீங்களா சூப்பர் ஆர்ச்சர் கரெக்டாக இந்த ஸ்கேட்டர் ஷாட்டர் தூக்குற மாதிரி டிப்ளை பண்ணும். அதே மாதிரி தான் இங்கேயும் கைஸ் கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் டிப்ளை பண்ணால் தான் இதோட ஆர்ச்சர் வந்து அந்த அதோட அட்டாக் வந்து பட்டால் அந்த மோனோலித் மேலே விழும். அதே மாதிரி தான் இங்கேயும் கைஸ் கரெக்டான பொசிஷன் நீங்கள் இறக்கினீங்கன்னா மோனோலித் பார்த்தீங்கன்னா சூப்பராக தூக்கிடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹெல்த் கம்மியாக இருக்கும்ல, அப்புறம் பெருசாக இருந்தால் நமக்கு இந்த நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அட்டாக் டிஃபிகல்ட்டாக போனாலும் தான் இங்கே ஸ்கேட்டர் ஷட்டர் இருந்தது. அந்த ஸ்கேட்டர் ஷட்டர் மட்டும் காலியாக இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக இருந்திருக்கும். அவ்வளோதான் மோனலித்தெல்லாம் தூக்கிட்டோம்னா வேறு எதுவுமே இல்லை கை, சட்டு புட்டு இந்த பேசிக் கிளியர் பண்ணி போயிடலாம். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு டவுன் ஹாலை பார்த்தீங்கன்னா டேக் டவுன் பண்ணுறதுக்கு ஆர்ச்சரை பார்த்தீங்கன்னா டவுன் ஹாலுக்கு அந்த ஆரோ பார்த்தீங்கன்னா டவுன் ஹாலுக்கு போகிறது மாதிரி நீங்கள் டிப்ளாய் பண்ணணும். ஸோ அப்படி டிப்ளாய் பண்ணால் தான் கரெக்டாக இந்த ஸ்டோரேஜ் கரெக்டாக நீங்கள் டிப்ளாய் பண்ணுறது ஸ்டோரேஜை தாக்கணும். அப்புறம் இந்த பாம் டவர் அப்புறம் இந்த டவுன் ஹால்ட்ட போகணும். அதே மாதிரி அந்த ஸ்டோரேஜ் பாம் டவர் டவுன் ஹால் அந்த மாதிரி போகணும். இல்லைனா நீங்கள் இந்த பக்கம் டிப்ளாய் பண்ணால் கூட ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா டவுன் ஹாலில் போய் ஹிட் ஆயிடும். ஸோ இவ்வளோ பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். லாஸ்ட் நம்ம போட்டு ஒரு மூணு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சரியாக போகலை. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு யார் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பார்த்துவோங்க. அதில் கொஞ்சம் வந்து கடுப்பில் கொஞ்சம் கஷ்டமாகி தான் நான் வந்து ரெண்டு நாள் வீடியோ போடாமல் இருந்தேன், மற்றபடி வேறு எந்த பெரிய காரணமும் இல்லை. இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே ஸோ விழுந்தாங்க இந்த வீடியோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்மளோட சேனல் செஷன் பண்ணுங்கள். நான் உங்களோட டென்ஸ் கன்சிடியூ சேர்ந்துக்கிறேன். அடுத்த பற்றி நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 15K. ஸோ கூடிய சீக்கிரம் ரீச் பண்ணுவோம். லவ் யூ ஆல், சைனிங் ஆஃப் உங்கள் டிகே சார் கிளாஷ் ஆன். Hey, who are you man? Hey, how are you man?